بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا. رمضان உடைய ஒரு நடுப்பகுதி வரை நாம் என்ன செய்திருக்கிறோம் அடைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் பொதுவாகவே ஷைத்தானுங்களோடு மிகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்டம். ஷைத்தான் எங்களோடு மிகவும் போராடி கொண்டிருக்கக்கூடிய கட்டம். அது என்ன மிகவும் போராட்டம் அப்படி என்று சொன்னால், கடைசி 15 எப்படியாவது ஹராபாக்கிறோம் மட்டும். அதுக்கான ஒரு முழு முயற்சியில் ஷைத்தான் இருக்கக்கூடிய கட்டம். ஏன்னா ஓரளவுக்கு 15 திருப்தியாக என்ன செஞ்சிட்டா முடிச்சிட்டான். ஒரு 15 பொதுவாக அப்படித்தான். எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் நல்ல முறையில் அமல் செய்தவராக இருந்தாலும் அவருக்கும் ஒரு திருப்தியின்மை என்ன செய்யும் எப்பொழுதும் இருக்கும். அந்த அடிப்படையில் அவரவர்களுக்கு ஏற்ப இன்னொரு எஞ்சியிருக்கக்கூடிய இந்த 15 இவன் பயன்படுத்தாமிக்கிறதுக்கு என்ன வழி அப்படி என்பதை மிகவும் யோசித்து கொண்டிருக்கக்கூடிய கட்டம். நிச்சயமாக ஷைத்தான் எல்லாரோட உள்ளங்கள்லையும் என்ன ஒரு இயல்பான ஒரு சிந்தனையை போட்டிருப்பான்னு சொன்னால், இந்த ரமலாம் முடிஞ்சுதுரா அப்படின்ற ஒரு சிந்தனை இந்த 15 போட்டுருவான். அதாவது இந்த 14-13 அடைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துலையே இன்னும் உங்களுக்கு 15 பேலன்ஸில் இருக்குது. இருந்தாலும் ஷைத்தான் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால், ஒட்டமொத்த அந்த மட்டம் தட்டுற அடிப்படையில் என்ன 7-10, 17-20 அடி மாதிரி இந்த ரமலான் முடிஞ்சிச்சு இன்ஷாலா, நீ இதுக்கு போகிறோம், நீ அடுத்த ரமலானாவது ஒழுங்காக ஏரியன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுவோம். இது நம்ம ஷைத்தான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி நினைக்கிறது இல்லை, ஒரு மலைக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்யறது அதை நினச்சிக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நமக்கு இன்னும் ரமலான் முழுசாக முடியலை. ரமலான் என்ன செய்யலை, முழுசாக முடியலை. இன்னும் 15-14 நம்மளுக்கு என்ன நோன்புகள் உண்டு என்பதை நம்ம ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ரமலான் முடிஞ்சது, ஏற்கனவே கொஞ்சம் வீணாக்கிட்டோம். இனி இந்த மாத ரமலானே என்ன செஞ்சாச்சு முடிஞ்சாச்சு, இனி அடுத்த ரமலான் தான் என்று முடிச்சிருப்பான். அப்போ நாங்களும் என்ன செய்வோம்டா, சரி இவ்வளோ நாள் ஒழுங்காக தொலவும் கிடைக்கல, ஓதவும் கிடைக்கல, இதுக்கு பிறகு நம்ம குர்ஆன் ஓதி 30 ஜூஸ் முடிக்க முடியுமா? உடனே 30 ஜூஸில் தான் நம்ம கற்பனையில் இருப்போம். 30 ஜூஸை நம்ம ஓதிக்க முடியுமா? அதனால் 1 ஜூஸே விட்டுறது. இப்படியான ஒரு சோர்வு தன்மையை ஷைத்தான் ஒரு நுழைவாயிலாக என்ன செஞ்சிருப்பான், வச்சிருப்பான். நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம், ரமலானில் ஆரம்பத்தில் பண்ணின பயானு கொஞ்சம் 15 நாளைக்கு பிறகு பண்ணுற பயன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், 30 ஜூஸில் நீ ஓத வேணாம். இப்போ என்ன செய்ய, நீங்கள் மனதுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னு சொன்னால், 30 ஜூஸ்லாம் ஓத வேணாம், 10 ஜூஸ் ஓதினா போதும், அல்லது ஒரு 5 ஜூஸ் ஓதினா அது போதும் என்று சொல்லி சின்ன சின்ன விஷயங்களை மனசுக்கு இப்போ சொல்லி கொடுங்க. அப்போ தான் ஷைத்தான் கொஞ்சம் என்ன செய்வான், தூரமாகும். ஏன்னா ஷைத்தான் பெரிய விஷயங்களை சொல்லி தான் உங்களை தோல்வி அடைய செய்கிறான். 30 ஜூஸ்லாம் இந்த 15 உனக்கு ஓதவே முடியாது அப்படி என்று சொன்ன உடனே நம்ம முடிவெடுக்கிறானே குர்ஆனே ஓத முடியாது. அதே போல் இந்த 15 நாள்லாம் உனக்கு என்ன செய்யலாது, இனி திருப்பி வராது, அவ்வளோதான், இந்த ரமலான் நீ ஹராபாக்கிட்டாய் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லிடுவான். சொல்லி முடித்த உடனே நமக்கு என்ன செய்ய வரும், டோட்டல் முடிஞ்சு நீ அடுத்த ரமலான் தான் பார்க்கணும்னு என்ன வரும். நம்ம அந்த சிந்தனைகளெல்லாம் விட்டு விட்டு இன்னொரு 15 நாள் நமக்கு உண்டு. 60 வருட வாழ்க்கையில் ஒத்த 40 வருட வாழ்க்கையை வீணாக்கி கடைசி 20 பயன்படுத்தினாலும் நன்மை என்னது, அவனுக்கு உண்டு. அப்போ ஒரு அறிஞர் சொல்வது போல், 20 வருட காலம் நான் இபாதத்தை செய்ய முயற்சி எடுத்தேன், 20 வருட காலம் இபாதத்தை அனுபவித்தேன் என்று. அது மாதிரி நம்ம இயன்ற அளவுக்கு இந்த கடைசி 15 நாள் என்பதை முடிஞ்சுது அப்படின்னு நம்ம என்ன செய்ய நினைக்கக்கூடாது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி என்ன சொன்னால், அல்லாஹூ தஆலா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை லேசாக்கி வச்சிருப்பான். சிலது போராட்டம், சிலது இயல்பாக இருக்கும். கடமைகளில் எல்லோரும் சமம் தான். கடமைகளை செய்வதில் நோன்புல கடமைகள் சேர்த்து 5 நேரம் தொழணும், என்ன அந்த குர்ஆன் ஓதணும், இப்படி சில கடமைகள் இருக்குது. இதுகளில் எல்லாருமே சமம். ஆனால் சில அமல்களை அல்லாஹூ தஆலா சிலருக்கு லேசாக்கி வச்சிருப்பான். ரமலானுடைய அமல்களை ஷைத்தான் என்ன செய்யறான்னா, சில கட்டங்களில் ஒன்றாக மட்டும் காட்டுவான். இதை விட்டா ரமலான்ல என்ன உனக்கு அமலே இல்லைன்ற ஒரு ஃபோக்கஸ் காட்டுறதுனாலையும் சில பொழுதுகள் என்ன செய்யும் எங்களுக்கு ஒரு விரக்தியோடு வரும். ரமலானை பொறுத்த வரைக்கும் குர்ஆன் ஓதல் ஒரு அமல், திக்ர் செய்தது ஒரு அமல், அதுபோல நிறைய தொழுதல் ஒரு அமல், அதுபோல இது மட்டும்தான் அமலான்னு கேட்டால் இல்லை, இந்த நிறைய அமல்கள் இருக்குது. என்ன அமல்கள், ஒத்தனுக்கும் ஒன்றும் செய்யாமிக்கிறது பெரிய ஒரு அமல். எது தீங்கு செய்யாமல் இருக்கிறது, புறம் பேசாமல் இருக்கிறது, நீங்கள் எதுவும் செலவழிக்க வேணாம், நீங்கள் கஷ்டமே பட வேணாம், நீங்கள் முடிவெடுங்க. இந்த இறுதி பத்திலையும்ப்பா குர்ஆன் ஓதுனமோ இல்லை எவனை பற்றியும் பேசுறது இல்லை, முடிவெடுத்து பாருங்க பாப்போம். குர்ஆன் ஓதுறது நல்லனு செலவேலப்படும். ஏன் அவ்வளவு பாரமான ஒரு செயல் போல எதிர்க்குது, இந்த கடைசி பத்திலையும் யாரை பற்றியும் பேசுவதில்லை, கோல் மூட்டுவதில்லை, தவறாக பேசுவதில்லை, அவதூறு பேசுவதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒன்றும் செய்கிறதில்லை, செய்கிறதில்லைன்னு மட்டும் முடிவெடுங்க. என்ன முடிவெடுங்க, செய்யறதல்ல செய்வது இல்லை அப்படின்னு கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இவைகளை மட்டும் கொஞ்சம் முடிவெடுத்து பாருங்க பாப்போம். கடைசி 14 நாள் தப்பு தாண்டு, நீங்கள் ஒன்றுமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை, செய்வது இல்லை மட்டும், எது செய்வது இல்லை அப்படின்னு கொஞ்சம் விஷயங்களை முடிவெடுத்துட்டு செய்யாமல் இருந்து பாருங்க பாப்போம். க
கடைசி 15 நீங்க செஞ்ச மிகப்பெரிய அமல்கள், லைஃப்ல செஞ்ச பெரிய அமல் ஆகும் அது. எது? நம்ம லைஃப்லயே செஞ்ச இந்த ஒரு 2018 ஒரு ரமலான் கடைசி 15 நாள் வாழ்ந்த மாதிரி லைஃப்ல என்ன செய்யல, வாழல என்ற மாதிரி ஒரு 15 நாள் நம்ம எதையுமே செய்வதில்லை. என்ன? தவறான, பொய்யான, அவதூறான, கோல்மூட்டக்கூடிய புறவு எதுவுமே செய்வதில்லை என்றாலே ரமலானுடைய நோக்கம் என்ன செஞ்சிடும்? நிறைவேறும். அப்படித்தானே? ரமலானுடைய நோக்கம் நிறைவேறும். இது அல்லாம எங்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதாவது நாங்கள் இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள், நட்புகள், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வதன் மூலம் இந்த ரமலானை பயன்படுத்திக்கலாமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் தர்மத்தில் மிகவும் வேகமாக வர்றவர்களாக இருந்தார்கள். ஹதீஸ்ல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ குடும்பத்தில் உள்ளவங்க, அண்டை வீட்டார்கள், சொந்த பந்தங்கள், இவர்களை கவனிப்பதன் மூலம் ஒரு தர்மம் செய்யக்கூடிய மனிதனுக்கு மிச்சம் லேசான ஒரு பகுதி அது. இதை என்ன செய்யலாம்? செய்யலாம். எத்தனையோ அமல்கள், லேசான அமல்கள் எங்களுக்கு என்ன செய்யுது? இருக்குது. அவைகளில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண பாருங்க. அதாவது நமக்கு வந்து எது போராட்டமாக இருந்ததோ அதில் ஓரளவு கவனம் செலுத்தி விட்டு, இதெல்லாம் லேசான சில அமல்கள் உண்டு, நம்ம லேசாக செஞ்சு முடிக்கலாம், அந்த மாதிரி அமல்களெல்லாம் நம்ம கவனம் செலுத்தினோம் என்று சொன்னால் இறுதி பத்தை நம்ம இன்னும் என்ன செய்யலாம்? அதாவது இன்னொரு 15 நாளையும் நம்ம கடந்த விஷயங்கள் போன்றில்லாமல், இன்னும் சொல்ல போனால் அந்த 15 விஷயங்களுடைய பாவங்களையும் தௌபா செஞ்சு, அந்த 15 நாளை கூட நம்ம தவறாக ஏதாவது பயன்படுத்தி இருந்தால் அதிலிருந்து கூட தௌபா செய்து நம்ம தெரிந்து கொள்ள என்ன வாய்ப்புகளை இது ரமலான் என்ன செய்யும் ஏற்படுத்தும். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா பேச்சுக்களும் எல்லா திட்டங்கள் எல்லா சிந்தனைகளுக்கும் மேலாக தௌஃபீக் அல்லாஹ்வுடைய அருள் தான் எல்லாரும் என்ன செய்து வழி நடத்துது. நாங்கள் எந்த மாதிரி எங்களை நினைக்கிறோமோ, எந்த எது போன்று எங்களை நாம் ஆக்கிக்கொள்ள நினைக்கிறோமோ அதுக்கேற்பத்தான் நமது தௌஃபீக் என்ன செய்யும் வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செய்தி சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரை நோய் விசாரிக்க போறார். நோய் விசாரிக்க போன நேரத்தில் அவர் என்ன கடுமையாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தோன்னே கேட்டாங்க, ஹல் குன்த தத்ஊ பிஷை, நீங்கள் ஏதாவது ஒன்றை வைத்து இறைவனை பிரார்த்தித்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்கிறான், ராம் யா அல்லாஹ், நீ எந்த ஒரு விஷயத்துக்கு என்னை தண்டிப்பதாக இருந்தால் இந்த உலகத்திலே தண்டிச்சிரு, அப்படியே என்ன நான் பிரார்த்திப்பவனாக இருந்தேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அது பதில் சொல்கிறான். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹானல்லாஹ் லா துதீகுஹு, ஒரு நாள் உங்களால் என்ன செய்ய முடியாது, அதை தாங்கிக் கொள்ள முடியாது. நீங்கள் ஏதாவது பிரார்த்திப்பதாக இருந்தால் ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹசன ஃபில் ஆஹிரத்தி ஹசன ஒகினா அதா பண்ணார், இந்த உலகத்திலும் மறுமையிலும் எனக்கு நலவை தான், என்னை நரக வேதனை விட்டு பாதுகாத்து விடு, இப்படி துவா கேளுங்க. நான் இங்கே என்ன நினைக்கிறேன் சொன்னால், எனக்கு தண்டனையை தாண்டி கேட்குற ஒரு மனிதர் வந்து உண்மையிலேயே தன் பாவங்களை பற்றி அஞ்சிய ஒரு மனிதர், ஆனால் அவர் நினைச்சது மாதிரி கேட்டது மாதிரி எல்லாம் என்ன செஞ்சான் கொடுத்தான். அப்போ ஆனால் இந்த வன்னி அப்தி, என் அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் எனது செயல்பாடும். அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாங்கள் இந்த 15 பயன்படுத்துகிற நேரத்தில் எங்கள் உள்ளத்தை எங்களால் முடியும் என்ற அமைப்புக்கு சமைத்தோம் என்றால் அதுக்கேற்ப அல்லாஹு தஆலா என்ன செய்வான் சூழலை நினைப்பான். நம்மளால் முடியாது என்ற நினைவை நம்ம வளர்த்தோம்னா அதுக்கேற்ற சூழல் அல்லாஹ் என்ன செய்வான் ஏற்படுத்துவான். எல்லாமே தௌஃபீக் என்ற இடத்துல இருக்கிறது. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்தி, அல்லாஹ் எனக்கு உதவி செய், உன்னை ஞாபகப்படுத்துவதற்கு, உன்னை சிறந்த முறையில் வணங்குவதற்கு, உன்னை நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய் என்கின்ற பிரார்த்தனை அதிகமாக என்ன செய்யும் கேளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடைசி நமக்கு ஒரு 10-15 நாள் அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சாண்டா கூட நம்ம தவறுவிட்ட மாதங்களையா அல்லாஹு தஆலா என்ன செய்யலாம் நமக்கு மன்னிக்கலாம் என்ற செய்தியை சொல்லிக் கொள்கிறேன்.